தலைநகர் தில்லியில் நாடாளுமன்றத்திற்கு புதிய கட்டிடம் கட்டுதல் உள்ளிட்ட பணிகள் அடங்கிய சென்ட்ரல் விஸ்டா திட்டத்தின் ஒரு கட்டமாக அங்குள்ள ராஜபாதை மறுபுனரமைப்பு செய்யப்பட்டுள்ளது. இது கடமை பாதை என்ற பெயரில் புதுப்பொலிவுடன் மாற்றப்பட்டுள்ளது. அங்குள்ள இந்தியா கேட் பகுதியில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் சிலை அமைக்கப்பட்டுள்ளது. இவற்றை பிரதமர் நரேந்திர மோடி நேற்று திறந்து வைத்தார். தலைநகர் தில்லியில் நாடாளுமன்றத்திற்கு புதிய கட்டிடம் கட்டுதல் உள்ளிட்ட சென்ட்ரல் விஸ்டா திட்டத்தின் கீழ் தில்லி ராஜபாதை மறுபுனரமைப்பு செய்யப்பட்டு பல கோடி ரூபாய் செலவில் அதிநவீன வசதிகள், நீரூற்றுகள், புல்வெளிகளுடன் கடமை பாதையாக உருவாக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று இந்தியா கேட் பகுதியில் சுதந்திர போராட்ட வீரர் சுபாஷ் சந்திரபோஸிற்கு 28 அடி உயரத்தில் பிரம்மாண்ட உருவச்சிலையும் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா தில்லியில் நடைபெற்றது. முதலில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சிலையை திறந்து வைத்து பிரதமர் மோடி மரியாதை செலுத்தினார். प्रधानमंत्री नरेंद्र मोदी ने அதன் பின்னர் கடமை பாதையை திறந்து வைத்தார். தொடர்ந்து பிரதமர் இக்கட்டுமான பணிகளில் ஈடுபட்ட சிற்பிகள் மற்றும் தொழிலாளர்களுடன் கலந்துரையாடினார். சென்ட்ரல் விஸ்டா திட்டங்கள் தொடர்பான கண்காட்சியையும் அவர் பார்வையிட்டார். அதன்பின் பேசிய பிரதமர் வரலாற்று சிறப்புமிக்க நாள் இந்த நாள் என்றார். அடிமை சின்னமாக விளங்கிய ராஜபாதை கடமை பாதையாக உருவாக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். புதிய கடமை பாதை இந்திய மக்களின் உரிமைக்கான சொத்து என்றும் அவர்கள்தான் அதன் உரிமையாளர்கள் என்றும் பிரதமர் பெருமிதத்தோடு குறிப்பிட்டார். கிங்ஸ்வே யானி ராஜபத் ஆஜ்சே இத்தியாஸ் கி பாத் ஹோ கயா ஹை ஹமேஷா கே லியே மிட் கயா ஹை ஆஜ் கர்த்தவ்ய பத் கே ரூப் மே நயே இத்தியாஸ் கா ஸ்ரஜன் ஹுவா ஹை மே சபி தேஸ்வாசியோ கோ ஆஜாதி கே இஸ் அம்ருத் கால் மே गुलामी की एक और पहचान से मुक्ति के लिए बहुत बहुत बधाई देता हूं. இந்திய கலாச்சாரத்தையும் சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்ற தலைவர்களின் மாண்புகளை பாதுகாக்கவும் தமது அரசு தொடர்ந்து முக்கியத்துவம் அளிக்கும் என்று கூறிய பிரதமர் மோடி, மகாகவி பாரதியாரின் பாருக்குள்ளே நல்ல நாடு நம் பாரத நாடு என்ற பாடலையும் மேற்கோள் காட்டினார். மகாகவி பாரதியார் भारत की महानता को लेकर तमिल भाषा में बहुत ही सुंदर कविता लिखी थी. इस कविता का शीर्षक है पारू कुलई नल्ल नाइंगल भारत नाड. महाकवि भरतियार की यह कविता हर भारतीय को गर्व से भर देने वाली है. उनकी कविता का अर्थ है हमारा देश भारत पूरे विश्व में सबसे महान है.